ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெஸ்ட் தமிழ் டுட்டோரியல். நான் உங்கள் பாபு. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினுங்கிறத நிறைய பேருக்கு நிறைய டவுட் வந்துகிட்டே இருக்குது. அது தெளிவான விளக்கம் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு பிட்காயினோட சந்தேகம் விளக்கம் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினை பற்றி ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே வந்து க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்ஷனாக பார்க்க போகிறோம். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இதோட ஆர்டிக்கல் வந்து நான் இங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, விகடனில் வந்து வந்திருக்கிற ஹைடெக் தமிழ் அப்படிங்கிற அந்த மேகசீனில் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் கொடுத்துருக்கிற இந்த க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செக்ஷன் தான் இந்த வீடியோவை கொடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வாங்க இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பிட்காயினுக்கு உருவம் இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது அச்சரிக்கப்பட்ட தாள் அல்லது வில்களை காட்டி இதுதான் பிட்காயின் என்று சொன்னால் வந்து நம்பாதீங்க. ஏன்னா வந்து பிட்காயினுங்க வந்து ஃபுல்லாக வந்து டிஜிட்டலில் வந்து கிரியேட் பண்ணது. அதனால் வந்து ஒரு காயினை காமிச்சு இதுதான் பிட்காயின் அப்படின்னு சொன்னால் யாருமே நம்பாதீங்க. அதுக்கு வந்து எந்த விதமான ஷேஃபும் கிடையாது. ஏன்னா இப்போ பிட்காயினை நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு காயின் வந்து ஒரு டாலர் காயின் மாதிரி வந்து உங்களுக்கு இமேஜ் வரும். அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அது ஒரு காயின்னு நினச்சிட்ருக்கிறாங்க. அதை பேஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அதை ஏமாத்துறாங்க. சின்னதாக ஒரு டூப்ளிகேட்டாக ஒரு காயின் மாதிரி பண்ணி இதுதான் பிட்காயின்னு சொல்லி அது கோடிக்கணக்கில் வந்து நிறைய பேர் ஏமாத்துறாங்க. அதனால் வந்து பிட்காயினை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு உருவமே கிடையாது. அது ஒரு டிஜிட்டலில் வந்து உருவானது. அதுக்கு அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயினை பயன்படுத்தி ஷாப்பிங் செய்ய முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் விமான டிக்கெட் மட்டும் முதல் பீட்சா வரை எது வேண்டுமானாலும் பிட்காயினை கொடுத்து வாங்க முடியும். இந்தியாவில் சில இணையதளங்களில் மட்டும் இப்போது பிட்காயின் இருக்கிறார்கள். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து அதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஒரு பிட்காயினை 600,000 என்றால் அதற்கு குறைவாக இருப்பவர்கள் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வாங்கலாம். பைசாவை போல பிட்காயினிலும் சில்லறை உண்டு. 10 பிரிட்டிஷ், 20 பிரிட்டிஷ் என வாங்கலாம். இப்போ வந்து பல்காக வாங்காமல் நீங்கள் வந்து சில்லறையில் கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் பிட்காயினின் மதிப்பு இல்லாமல் போகுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து சாத்தியங்கள் உண்டு. எந்த ஒரு கரன்சிக்கும் இந்த நிலை வரலாம். ஆனால் வந்து பிட்காயின் என்பது தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் இயங்குவதாலும் உலகம் முழுவதும் பயன்படுத்துவதாலும் அதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, தங்கங்கள்லாம் எப்படி ஏறி இறங்குதோ அதே போல தான் இதோட இருக்கும். இது எப்போ ஏறுது எப்போ இறங்குதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிட்காயின் வந்து தடை செய்யப்பட்ட நாடுகள் எவை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ், பெவிலியன், ஈக்வாடா மற்றும் மேலும் சில நாடுகள் சீனா சமீபத்தில் தடை விதிக்கப் போவதாக செய்தி வெளியாகியது. ஆனால் வந்து அந்த தடை உள்நாட்டு எக்ஸ்சேஞ்சில் பிட்காயினை மாற்றுவதற்கு மட்டுமே, டிஜிட்டலாக தடை என இதுவரை சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது ஒரு சில கண்ட்ரியில் மட்டும் தடை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி வந்து மற்ற கண்ட்ரிலெலாம் வந்து இது வந்து இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உலக அளவில் இருக்கும் பிட்காயினின் மொத்த மதிப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதாவது 15,00,000 கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிட்காயினோட மதிப்பு 15,00,000 கோடி. இது வந்து உயர்ந்து கொண்டே போவதால் இதன் மதிப்பு நாளுக்கு நாள் உயரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி பிட்காயினை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் அல்லது சேவை கட்டணமாக வாங்கலாம், எக்ஸ்சேஞ்சில் பிட்காயினை வாங்கலாம். அதே போல் பிட்காயின் வைத்திருப்பவர்கள் பணம் தந்து வாங்கலாம். மைனிங் செய்ய தெரிந்தால் செய்யலாம், அல்லது வந்து செய்ய தெரியாதவர்களிடம் கூடுதல் பணம் கொடுத்து வாங்கலாம். இதன் மூலமாக வந்து உங்களுக்கு இதை பண்ணலாம். ஓரளவுக்கு வந்து பிட்காயினை பற்றி உங்களுக்கு இதில் வந்து ஓரளவுக்கு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து பிட்காயினுங்கிறது வந்து நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோ மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.